எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆயுட்காலம் பற்றி அவரை அருளிய சில ரகசிய தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஜீவ சமாதி மந்திராலயத்தில் உள்ளதாக சொல்லப்பட்டாலும் அவருக்காக அமைக்கப்பட்ட பிருந்தாவனங்கள் அனைத்திலுமே எழுந்தருளி பக்தர்கள் அனைவருக்கும் இன்றும் அருளை வழங்கி பலருடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அவர் நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்காரு. ராகவேந்திரர் பிறந்தது வளர்ந்தது 12 ஆண்டுகள் தவம் புரிந்தது அனைத்தும் தமிழகத்தில் தான். தமிழகத்தில் முதன் முதலில் அமைக்கப்பட்ட பிருந்தாவனம் கோவை மாநகரில் அமைஞ்சிருக்கு. தன்னை நம்பி வணங்கி வரும் பக்தர்களை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று வைக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகள். அவர் தான் வாழ்ந்த காலத்திலேயே தன்னுடைய ஆயுட்காலம் எவ்வளவு என்பதை தன்னுடைய பக்தர்களுக்கு எடுத்து சொல்லியும் இருக்காரு. தன்னுடைய ஆயுள் பற்றி அவர் வெளிப்படுத்திய ரகசியத்தை பற்றி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒருமுறை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கும்பகோணத்தில் தங்கியிருந்த பொழுது 3 ஜோதிடர்கள் மடத்துக்கு வந்து தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். பக்தர்கள் யாராக இருந்தாலும் எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை அன்போடு வரவேற்று ஆசி வழங்கி அனுப்புவது சுவாமிகளின் வழக்கம். 3 ஜோதிடர்களும் தரிசனம் முடிந்ததும் அங்கேயே தயங்கியபடி நின்றுகிட்டும் இருந்தாங்களாம். என்ன வேண்டும் என்று சுவாமிகளும் கேட்டாராம். அதற்கு, நாங்கள் ஜோதிடம் சொல்பவர்கள், எங்களுக்கு இங்கே வாய்ப்பு கிடைத்தால் அதை எங்களுடைய பாக்கியமாக நினைப்போம் என்று சொன்னாங்களாம். கொஞ்சமாக யோசித்த சுவாமிகள், உங்களிடம் ஒரு ஜாதகம் தர, அந்த ஜாதகத்திற்கு உரியவரின் ஆயுள் காலம் என்ன என்று கணித்து சொல்ல முடியுமான்னு கேட்டாராம். பொதுவாக ஜோதிடர்கள் ஆயுளை கணிப்பது கிடையாது, ஆனா சுவாமிகளின் உத்தரவுங்கிறதுனால அவர்களால் மறுக்கவும் முடியலையாம். கொஞ்சம் தயங்கியபடியே எங்களால் முடிந்தவரை கணித்து சொல்கின்றோம்னு சொன்னாங்களாம். சரி, நான் ஜாதகத்தை தனித்தனியாக 3 பேரிடமும் கொடுக்க சொல்கின்றேன், கணித்து பார்த்துவிட்டு சொல்லுங்கள், அதற்கு பிறகு என்னுடைய முடிவை சொல்றேன்னு சொன்னாராம். அதன்படியே 3 ஜோதிடர்களுக்கும் ஜாதகம் கொடுக்கப்பட்டதாம். அவர்களும் தாங்கள் சொல்லியபடியே ஜாதகத்தை கணித்தும் பார்த்தார்களாம். பின்னர் தங்களுடைய கருத்துக்களை ஒப்பிட்டு பார்த்த பொழுது 3 பேரின் கணிப்பும் வேறு வேறாக இருந்ததாம். ஜாதகரின் ஆயுள் காலம் 100 ஆண்டுகள் என்றாராம் ஒருவர். இல்லை இல்லை, 300 ஆண்டுகள் என்றாராம் அடுத்தவர். கிடையவே கிடையாது, 700 ஆண்டுகள் என்பதை சரி என்றாராம் 3வது ஜோதிடர். சுவாமிகளுடன் இருந்தவர்கள் அனைவரும் திகைத்தே போனார்களாம். மூவரில் எவர் சொல்வது சரி, எவர் ஜாதகத்தை சரியாக கணித்துள்ளார் என்று முடிவே செய்ய முடியாம எல்லோரும் குழம்பியே போனாங்களாம். உங்களுடைய திறமையில் முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா, உங்கள் கணிப்பை முழு கவனத்துடன் தானே செய்தீர்கள் என்று கேட்டாராம் ராகவேந்திரர் சுவாமிகள். ஆம் சுவாமி, அதில் சந்தேகமே கிடையாது, அதுவும் தங்களுக்காக மேற்கொண்ட பணியில் நாங்கள் சிரத்தையோடு ஈடுபட வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா என்று சொன்னாங்களாம். ஏன் அப்படி அவர்களின் கணிப்பில் வித்தியாசம் ஏற்பட்டது? எவருக்கும் ஒன்றும் புரியவும் இல்லையாம். அனைவரும் திகைத்து நின்றார்களாம். ஆனால் சுவாமிகளோ, உங்களை சோதித்து பார்க்கவே இப்படி கேட்டேன், உங்களுடைய தன்னம்பிக்கையை மெச்சுகின்றேன், நீங்கள் மூவரும் கணித்த கணிப்பும் சரிதான்னு சொன்னாராம். சுவாமி, தங்கள் கட்டளைப்படி எங்கள் கடமையை செய்துவிட்டோம், ஆனா தங்களிடம் ஒரு விளக்கம் பெற விரும்புகின்றோம், தனித்தன்மை வாய்ந்த இந்த ஜாதகத்திற்கு உரியவர் யாருன்னு கேட்டாங்களாம். ராகவேந்திர மகான் புன்னகைத்தபடியே, நீங்களே புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நினைத்தேன், அது என்னுடைய ஜாதகம் தான்னு சொன்னாராம். தொடர்ந்து, என்னுடைய ஆயுள் காலத்தை 3 பேரும் 3 விதமாக கணித்தது சரிதான், அது எப்படி என்பதையும் நான் விளக்குகின்றேன் என்று சொன்னாராம். ஒருவர், என்னுடைய ஆயுள் காலம் 100 வயதுன்னு சொன்னீங்க, நான் சரீரத்தோடு இருக்கும் காலத்தை தான் அவர் கணித்தும் இருக்காரு, அதனால அவருடைய கணிப்பு சரி. அடுத்தவர் 300 ஆண்டுகள்னு சொன்னாரு, அவர் எனது கிரந்த நூல்கள் பிரகாசம் அடைந்து பரவும் காலத்தை கணித்து சொன்னாரு. 3வது நபர் 700 ஆண்டுகள் என்று கூறியிருப்பது, நான் 700 ஆண்டுகள் பிருந்தாவன வாசத்தின் மூலம் என் பக்தர்களை காப்பாற்றுவேன் என்பதை தான் அவரும் சொல்லியிருக்காரு, அதனால மூவருடைய கணிப்பும் சரிதான் என்று சொல்லி மூவருக்கும் பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதமும் செய்தாராம்.